Hello everyone. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா YouTube keyword research using free tools. So வெறும் tools மட்டும் இருந்தா போதாது, அந்த free tools ஐ யூஸ் பண்றதுக்குமே நம்ம ஒரு strategy வச்சிருக்கணும். So அது என்னோட strategy என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ற strategy first keywords நம்ம பாப்புலேட் பண்ணிக்கணும். நிறைய keywords நம்ம first generate பண்ணிக்கணும். அதுக்கு அப்புறம் நம்ம competitors என்னென்ன மாதிரி keywords யூஸ் பண்றாங்க, அவங்களுடைய tagsலாம் என்னென்ன அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அதுக்கு எக்ஸாக்ட் சர்ச் வால்யூம் எவ்வளோ வருது ஒவ்வொரு கீவேர்டுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சர்ச் வால்யூம் ஹையாக இருக்கணும், அதே மாதிரி காம்படிஷன் வந்து லோவாக இருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, அந்த சர்ச் வால்யூம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீ டூல் இருக்குது. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் புரியும். அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இப்படி கிடைச்ச கீவேர்ட்ஸை நம்ம டைட்டில்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் டேக்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கூகுள்லேயும் நம்ம ரேங்க் ஆகலாம், யூடியூப்லேயும் ரேங்க் ஆகலாம். ஸோ கூகுளில் ரேங்க் ஆகிறதுலையுமே நம்மளுக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது, பிகாஸ் எக்ஸ்டர்னல் டிராஃபிக் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ரைட்டில் என்னுடைய கூகுள் ஆவரேஜ் ரேங்க் வந்து 55, ஆவரேஜ் யூடியூப் ரேங்க் வந்து 23. நான் வீடியோ போட ஆரம்பித்து ஜஸ்ட் 1 month தான் ஆச்சு, பட் ஆனால் எனக்கு இந்த மாதிரி சிக்னிஃபிகண்டான ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. நான் சில வீடியோவுக்கு கூகுளில் ரேங்க் ஆகிறேன், சில வீடியோவுக்கு யூடியூப்லையும் டாப் 10ல் ரேங்க் ஆகிறேன், டாப் 5 கூட சில வீடியோஸுக்கு ரேங்க் ஆகிறேன். ஸோ இப்போ தான் நான் காட்ட போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, சில கீவேர்ட்ஸுக்கு நான் எந்த இடத்துல கூகுளில் ரேங்க் ஆகிறேன், யூடியூப்ல எந்தெந்த இடத்துல ரேங்க் ஆகிறேன் அப்படின்னு காமிக்கிது. ஆன் பேஜ் எஸ்இஓக்கு 38th யூடியூப்ல ரேங்க் ஆகிறேன், ஆனால் கூகுளில் 7th ரேங்க் ஆகிறேன். ஸோ ஆஃப் பேஜ் எஸ்இஓக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே டாப் 10ல் ரேங்க் ஆகிறேன். அதே மாதிரி யூடியூப் எஸ்இஓக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல 5th ரேங்க் ஆகிறேன், கூகுளில் 33rd ரேங்க் ஆகிறேன். எஸ்இஓ காம்படிட்டிவ் அனாலிசிஸ் இன் தமிழ்ன்ற கீவேர்டுக்கு ரெண்டுலேயுமே 2nd பிளேஸில் இருக்கேன். அதே மாதிரி எலமெண்ட் ஆஃப் வேர்ட்பிரஸ் தமிழுக்குமே 5th பிளேஸில் யூடியூப்ல இருக்கேன். ஹவு டு யூஸ் கூகுள் ஆட்ஸ்ன்ற கீவேர்டுக்கு 9th பிளேஸில் இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கீவேர்ட்ஸ், ப்ரைமரி நம்மளோட வீடியோவோட ப்ரைமரி கீவேர்ட்ஸ். ஸோ அதுக்கெல்லாம் தான் நான் ரேங்க் ஆயிருக்கேன். இன்னும் நிறையா கீவேர்ட்ஸ்க்கு நான் ரேங்க் ஆயிருக்கேன், ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரைமரியான இல்லாத கீவேர்ட்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நான் இங்கே ஷோ பண்ணலை. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஃப்ரீ டூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி உங்கள் வீடியோவை டாப் ரிசல்ட்ஸில் கொண்டு வரலாம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். யூடியூப் கீவேர்ட் ரிசர்ச்சில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா sugal.com. ஸோ இதான் URL, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருப்பேன். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மேஜர் சர்ச் இன்ஜின்ஸ் எல்லாமே கூகுள், அமேசான், யாகூ, யூடியூப் எல்லாரோட கீவேர்ட்ஸுமே நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து மேலே ப்ராக்கெட்டில் இருக்குல்ல, ஸோ இப்போ நம்மளுக்கு யூடியூப் தேவை அப்படின்னா இங்கே யூடியூப் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே மேலே யூடியூப் கீவேர்ட்ஸ் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எஸ்இஓ இன் தமிழ் அடிச்சோடனே எப்படி ஜென்ரேட் ஆகுது மட்டும் பாருங்கள். எல்லா சர்ச் இன்ஜின்ஸ்லையும் கீவேர்ட்ஸு எஸ்இஓ இன் தமிழ்னு அடிக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா, இதுதான் வந்து யூடியூப்பில் இருக்க மேஜர் கீவேர்ட்ஸு எஸ்இஓ இன் தமிழுக்கு ரிலேட்டடாக. அதே மாதிரி கூகுளில் இதுதான் மேஜர் கீவேர்ட்ஸு எஸ்இஓ இன் தமிழுக்கு ரிலேட்டடாக. ஸோ இப்போ நான் ஸ்பேஸ் விடாமல் அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கூகுள் நிறையா ஜென்ரேட் ஆக மாட்டேங்குது. நான் இப்போ திருப்பி அடிக்கிறேன் பாருங்கள், எஸ்இஓ ஸ்பேஸ் இன் தமிழ். ஸோ பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் கூகுளில் எஸ்இஓ இன் தமிழுக்கு ரிலேட்டடான முக்கியமான கீவேர்ட்ஸ். அதே மாதிரி இந்த மேலே இருக்க கீவேர்ட்ஸ் எல்லாம் தான் யூடியூப்பில் இருக்க முக்கியமான கீவேர்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே காப்பி பண்ணி வச்சுக்கணும் நம்ம. நெக்ஸ்ட் யூடியூப் கீவேர்ட் ரிசர்ச் டூல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா keywordtool.io. ஸோ இதுவுமே சூழ் மாதிரி தான். இதுலேருந்து நம்ம நிறையா கீவேர்ட்ஸை ஜென்ரேட் பண்ண யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூகுளில் இருந்து ஜென்ரேட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா கூகுள் டேப்பை கிளிக் பண்ணணும். வேற யூடியூப்ல இருக்க கீவேர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா யூடியூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி இங்கே உங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே நான் லாங்குவேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன், இந்தியா தமிழ் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தேவையோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நான் எஸ்இஓ இன் தமிழ்னு அப்படின்னு அடிக்கிறேன். அடிச்சுட்டு சர்ச் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கேயும் நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் நம்மளுக்கு அவங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் எஸ்இஓ தமிழுக்கு ரிலேட்டடாக நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2019 இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி 2020 போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆன் பேஜ் எஸ்இஓ தமிழ், ஆஃப் பேஜ் எஸ்இஓ தமிழ் எல்லா ரிலேட்டட் கீவேர்ட்ஸும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. So இதே மாதிரி நீங்க கூகுளுக்கு வேணும் அப்படினா கூகுளை கிளிக் பண்ணி கீவேர்ட் அடிச்சிட்டு சர்ச் பட்டன் கொடுத்தீங்கன்னா கூகுள்ல இருக்க கீவேர்ட்ஸ் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். சோ இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா காப்பி ஆர் எக்ஸ்போர்ட் ஆல் இருக்கு பாத்தீங்களா, இத கிளிக் பண்ணீங்க அப்படினா எக்ஸ்போர்ட் டு எக்ஸெல் னு கொடுத்தீங்க அப்படினா எக்ஸெல் ஃபைல் நமக்கு டவுன்லோட் ஆயிடும். நெக்ஸ்ட் யூடியூப் கீவேர்ட் ரிசர்ச் டூல் என்னன்னு பாத்தீங்க அப்படினா யூடியூப் டூல். சோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படினா நம்ம ஒரு கம்ப்யூட்டர் URL ல போட்டோம் அப்படினா அவங்க என்னென்ன டாக் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு இது ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு காமிக்கும். ஸோ இது எப்பயுமே எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம நம்மளோட பிரைமரி கீவேர்டை கொண்டு போய் யூடியூப்ல அடிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, SUN தமிழ்னு அடிச்சிருக்கேன். அடிச்சுட்டு அவருடைய வீடியோவை ஃபஸ்ட்டு வர அந்த 3-4 வீடியோவை கிளிக் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஃபர்ஸ்ட் வீடியோவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த யூடியூப் URL இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண URL இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணி ஃபைண்ட் த டேக்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அவர் என்னென்ன டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி காமிக்கும். ஸோ இங்கே ஐமோட ரோபோட்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் இந்த டேக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டேக்ஸ்லாம் நம்ம எடுத்து வச்சு நம்மளுடைய அடுத்த சர்ச் வால்யூம் ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் எதுக்கு நல்லா சர்ச் வால்யூம் இருக்குது, காம்படிஷன் லோவாக இருக்கோ அந்த டேக்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக மேலே ரேங்க் ஆகலாம். ஸோ அதுக்காண்டி இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூடியூப் கீவேர்ட் ரிசர்ச் டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேபிட் டேக்ஸ். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன அந்த 3 டூல்ஸே போதும். அப்படி 10ல் உங்களுக்கு இன்னும் டேக்ஸ் நீங்கள் அதிகமாக ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டூலை யூஸ் பண்ணுங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் டூல் ஃபார் ஃப்ரீன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் கீவேர்டோட மெயின் உங்கள் வீடியோவோட மெயின் கீவேர்டையோ இல்லை டைட்டிலையோ நீங்கள் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், யூடியூப் SEO இன் தமிழ் அப்படின்னு கொடுக்குறேன்னா அதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் டேக்ஸ் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ பார்த்தீங்களா, யூடியூப் SEO இன் தமிழ், யூடியூப் சேனல் டிப்ஸ் இன் தமிழ். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் காப்பி பண்ணி ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த காப்பியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி ஆயிரும். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிடலாம் ஒரு எக்ஸல் ஷீட்டில். ஸோ நான் சொன்னேன்ல சர்ச் வால்யூம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரீ டூல் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த டூல் தான் இது, ஹைட் சூப்பர் டூல்ஸ்னு அந்த வெப்சைட் நேமு. ஸோ இது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா நம்மளுடைய கீவேர்டு இப்போ SEO இன் தமிழ்னு அடிக்கிறேன். அடிச்சுட்டு ஐமோட ரோபோட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் லோட் ஆகிட்டு இருக்கு. சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா அதோட சர்ச் வால்யூமும் டிஃபிகல்ட்டியும் நம்மளுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா சர்ச் வால்யூம் 50, டிஃபிகல்ட்டி லோ. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸையும் அவங்க நம்ம கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். மந்த்லி வால்யூம் 50. ஃபார் எக்ஸாம்பிள் SEOன்றது பார்த்தீங்கன்னா மந்த்லி வால்யூம் ஹையாக இருக்குது, ஆனால் டிஃபிகல்ட்டி மீடியமாக இருக்குது. ஸோ மீடியமை விட நம்ம லோவாக இருக்க கீவேர்ட்ஸே, லோ டிஃபிகல்ட்டி இருக்க கீவேர்ட்ஸே நம்ம டார்கெட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் SEO இன் தமிழ்ன்றதை நம்ம டைட்டிலில் யூஸ் பண்ணலாம். லேர்ன் ஃப்ரீ SEO இன் தமிழ்ன்றது நம்ம டைட்டிலில் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் டைட்டிலில் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் பிரித்து வச்சுக்கணும். அதே மாதிரி எதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் தமிழ் இருக்குல்ல, ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மெட்டா டிஸ்கிரிப்ஷனில் இன் திஸ் வீடியோ ஐம் எக்ஸ்பிளைனிங் அபவுட் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் இன் தமிழ் வித் டூல்ஸ் லைக். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு மெட்டா டிஸ்கிரிப்ஷனில் எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணணுமோ அப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த கீவேர்ட்ஸ் ஃபுல்லாக. ஸோ இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் டு ஆல் CVSன்னு கொடுத்துக்கலாம், இல்லை காப்பியஸ் டேக்ஸ்னு கொடுத்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் டேக்ஸில் யூடியூப் வீடியோ கீழே பேஸ்ட் பண்ணுறதாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோட கீவேர்ட் ரிசர்ச் மெத்தட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.